ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர்கள் படி கேட்போம். நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டையை பற்றி பார்க்க போகிறோம். கோழி முட்டையே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம பாரம்பரியமாக தொன்று தொட்டு நாட்டு முட்டை சாப்பிட்டு வரோம். ஸோ அது உடம்புக்கு வந்து அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை என்னென்னதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நாட்டுக்கோழி முட்டையில் புரதம் அதிக அளவு இருக்குது. ஸோ உடம்புக்கு தேவையான புரதம் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 80 வகையான மினரல்ஸ் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொழுப்பும் இருக்குது. ஸோ கொழுப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்லி முட்டையை எடுக்காமல் இருக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு பார்த்திங்கன்னா உடம்பில் கரையக்கூடிய கொழுப்பு, அதாவது கொழுப்புலேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு கொழுப்பு இருக்குது. அதனால் தாராளமாக முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நம்ம வேக வச்சு குடிக்கலாமா, அதாவது வேக பாயில் பண்ணி சாப்பிட்லாமா, இல்லை பச்சையாக அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் சாட சிறந்தது. ஏன் அப்படின்னா, பச்சையாக முட்டை குடிக்கும்போது சில சில நுண்ணுயிர்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் பேர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ உடம்புக்கு வந்து அது கேடு விளைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அது ஜீரணம் ஆகிற சக்திக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ பாயில் பண்ணி சாப்பிட்டா நம்ம அதாவது உடம்பில் வாட்ரைஸாக எவ்வளோ சீக்கிரமாக சக்தி எனர்ஜியில் உடம்புலேருந்து எடுத்துக்குமோ, ஸோ வேக வச்சு சாப்பிட முடியலன்னு அவ்வளோ சீக்கிரமாக வந்து எனர்ஜியை வந்து உடம்பு எடுத்துக்குமாம்மா. அதாவது இதை வந்து சின்ன ஒரு குட் ஹெல்த்தி கேப்சூல்னு சொல்கிறாங்க முட்டையை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த நாட்டு முட்டையில் இருக்குது. சாப்பிட்ட உடனே உடம்புக்கு தேவையான சக்திகள் டக்குன்னு இந்த இது எடுத்து, இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை ரெகுலராக சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி போகுது. அது இல்லாமல் வயசானவங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரண சக்தி குறைவாக இருக்குங்க. இது கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து வளர்ந்து பெரியவனாகிற வரையும் தேவையான சக்திகள் அனைத்தும் இந்த ஒரு முட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் ஒரு முதன்மையான சத்துக்கள் அதிகம் உள்ள பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை, கோழி முட்டை தான். அதனால் இந்த முட்டையை வந்து ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எலும்பு நல்லா பலமாக இருக்கும், பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா கோழிங்கிற ஒரு சத்து ஒன்று இருக்குது. இந்த சத்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகுது, புத்தி கூர்மை அதாவது மூளை சம்மந்தமான அனைத்து விதமான இது வளர்ச்சிகளுக்கும் இந்த கோழின் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ அது வந்து நிறையா தாவரத்தில் குறைவாக தான் கிடைக்கும். பட் இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நிறையாவே அந்த சத்துக்கள் கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வேறு எந்தெந்த பொருளில் கிடைக்காத நார் சத்துக்கள், அப்புறம் விட்டமின் B12 அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த நாட்டுக்கோழி முட்டையில் கிடைக்கிது. மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து தினம் ஒரு முட்டை எடுத்துக்கிறதுனால குழந்தையோட கரு வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். கருவிலேயே குழந்தை நல்ல பிரெயின் உச்சாலித்தனமாக வளரக்கூடிய சான்சஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. ஒரு ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க. அவ்வளோ சக்திகள் உள்ள இந்த நாட்டு முட்டையை ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும். முட்டையை நல்லா பாயில் பண்ணி வெள்ளைக்கரு மட்டும் எல்லோஸ் வேண்டாம் அப்படின்னு ஃபேட்டு ஜாஸ்தியாயிரும்னா ஃபேட் வராது. இந்த ஃபேட் வந்து கரையக்கூடிய கொலஸ்ட்ராலை சரிசமமாக வச்சுருக்குமாம்மா. இந்த கொழுப்பு ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கும். அதனால் இந்த நாட்டுக்கோழி முட்டையை இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வேக வச்சு குழந்தைகளுக்குலாம் தினம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கண்டிப்பாக முட்டை கொடுங்க, ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. நாட்டுக்கோழி முட்டையில் செலினியம்ங்கிற புரதம் இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. எந்த ஒரு நோயும் உடம்பில் வரா மாதிரியும் நோய் உற்பத்தி ஆகாத மாதிரியும் இது பார்த்துக்குது. இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இந்த மற்ற இரும்பு சத்து கேப்சூலில் எடுத்து உடம்பில் சேர்த்துக்கிறது காட்டிலும் இந்த நாட்டுக்கோழி முட்டையில் ரெகுலராக சாப்பிட்றங்காட்டி உடம்பில் உடனே நமக்கு தேவையான இரும்பு சத்து இது எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் ரெகுலராக குழந்தைகளுக்கு வந்து இந்த நாட்டு முட்டையை கொடுங்கன்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. நிறைய புரத சத்துக்கள் அதிகம் இருக்குது, சொல்லிகிட்டே போல் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முட்டையை ரெகுலர் இடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.